வணக்கம் நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரிசல்ட்டை குறித்து ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புகள் நேர்முகத் தேர்வு இது வரை எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் வெளியாயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்கு வெளியாகும்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வியை ரிப்பீட்டடாகவே கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான பதிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியே வந்துருச்சா வரலையான்னு சொல்லி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் தேர்வு முடிவுகள் இதுவரை எத்தனை மாவட்டத்துக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 மாவட்டமும் உங்களுக்கு தெரியும். பொங்கலுக்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா 9 மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பொங்கலுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாவட்டம் ராமநாதபுரத்துக்கான மாவட்டம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. மற்ற மாவட்டத்துக்கு ஏன் ரிசல்ட் தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் ஏற்படலாம். அது ஏற்க தான் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டவுட் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு லஞ்சம் ஊழல் நிறைய விதமாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பதவிகள் கொடுக்கப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக தான் நடத்திருக்காங்க. எந்த முறை மறைமுகமும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படை தன்மையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூலாம் நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லஞ்சம் ஊழல் இதில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மார்க்லாம் வழங்கி அவங்க இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 பேர் மார்க் கொடுத்து அந்த 3 பேர் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 3ல் ஒரு பங்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கோட சராசரியை வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டிடேட் மென்ஷன் பண்ணி அது மூலியமாக ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் ஊழல் லஞ்சத்துக்கு இடமே கிடையாது. முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஜெனியினாவை தான் நடத்தியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் குற்றச்சாட்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ஏன் ப்ரோ ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்பு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாவட்ட ஆட்சியர் தலைமைக்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குது. கூடிய விரைவில் இன்றோ நாளையோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தெந்த மாவட்டத்திலோ அந்தந்த மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போனாலும் ரிசல்ட் வெளியிடுற சான்சஸ் இருக்குது. நான் அந்த 38 மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.